வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக 4வது நாள் பிரம்மச்சரிய பயணத்துல வலிமையோடு வந்துட்டு இருக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்துல மிக மிக உறுதியாக வலிமையா வந்துட்டு இருக்கீங்க. தினம் தினம் நம்ம வந்து நம்மை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யும் விஷயத்துல இன்னும் ஆழமாக, நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்முடைய பயிற்சி முறைகளை அதிகப்படுத்தி இன்னும் சிவத்தோடு மேக்சிமம் எவ்வளவு தூரம் ஒன்றியொன்றி வர முடியுமோ அவ்வளவு தூரம் ஒன்றி, எவ்வளவு காலத்தை நாம் அவனுக்காக இந்த உடலில் உயிருள்ள போதே ஓர்ந்தொற்று கொள்ளுங்கள் அப்படின்னு திருமூலர் சொல்ற மாதிரி, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் நம் பிரம்மச்சரிய ஆற்றலை அந்த சிவத்துக்காக தீபம் ஏற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம் பிறவியின் பயனை அடைந்ததாக இருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சில சகோதரர்களின் கேள்வி பதிலையும் அடுத்த சித்தர் பாடல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அன்புள்ள பிரகாசனனுக்கு வணக்கம். எனக்கு சில டவுட்ஸ் இருக்கேன்னா, வாட்டர் ஃபாஸ்டிங் பிரம்மச்சரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தேன், அப்போது அதிகமாக தூக்கம் வந்துச்சு. இப்போது 154 நாள் பிரம்மச்சரியம் கழிச்சு திரும்ப வாட்டர் ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வரல, இதுக்கு ரீசன் என்ன பிரதர்? அப்போது அதிகமாக தூக்கம் வந்ததுக்கும் இப்போ வராமல் இருக்கிறதுக்கும் என்ன ரீசன்? அட் தி சேம் டைம் எனக்கு பாடியில் பெயின்ஸ் இருக்கேன்னா, இந்த பெயின்ஸ்லாம் குறைய ஏதாவது உபாயம் இருக்கா? ஸ்டில் ஐ எம் ப்ராக்டிஸிங் யோகா ப்ராக்டிசஸ். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் தண்ணீர் விரதம் இருக்கும்போது என்னாகுன்னா, இந்த உடல் ரொம்ப பிரம்மச்சரியத்தில் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸ்ஸாக பிரம்மச்சரியத்தில் உடலில் பல பாகங்களில் குறைபாடுகளோடு பல குழப்பங்களோடு தான் இருந்திருக்கும். ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் இல்லாத சமயத்தில் தண்ணீர் விரதம் இருக்கும்போது செம்மையாக தூக்கம் வந்துட்டே இருக்கும். அதே சமயத்தில் ஏன் தூக்கம் வருதுன்னா, உங்களுக்கு வந்து அபரிமிதமான ஆற்றல் தேவை அப்படிங்கிறதுனால உங்கள் மனசு எல்லாமே ஷடவுன் ஆயிரும், வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக நிறையும். ஆனால் நிறைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை டேக்அப் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு உடலை க்யூர் பண்ணும் அளவுக்கு உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றல் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக வீக்காக தூக்கம் வந்துட்டே இருக்கும், தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் 160 நாள் கடந்ததுனால உடலில் இருக்கும் குறைபாடுகள் தானாகவே வான்காந்த ஆற்றலை ஈர்த்து க்யூர் செய்யும் வேலை நடந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு உறக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அல்லது உறக்கமே எப்போதும் போல் இருக்கலாம், வலிமையோடு இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. பிரம்மச்சரிய ஆற்றல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாட்டர் ஃபாஸ்டிங் நாட்கள் அதிகரிக்க வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜ் க்யூர் ஆவதற்காக உங்களுக்கு தூக்கமெல்லாம் வர்றக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது வந்து உடலில் பாடி பெயின்ஸ் இருக்குது, இது எப்படி பண்ணுறதுன்னா, உடலில் ஒரு வலி இருக்குது அப்படின்னாலே உடல் அந்த பாகத்தை சரி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா, உடலில் பெயின் இருக்குது, வலி இருக்குது அப்படிங்கும்போது எதுக்கு பெயின் வருது அப்படின்னா, ஒரு சாதாரணமாக உடலில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை சீர் செய்யும் போது அந்த பாகத்தை கிழித்து அந்த அங்கே சில ப்ராசஸிங்லாம் செய்கிறாங்கல்ல வணிக மருத்துவத்தில் கூட, அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வலி இருக்குங்கள, ஊசி போகிறதுனால வலி இல்லாமல் இருக்கலாம், அந்த இடத்துல வலி, அந்த இடத்துல டிப்ரெஷன், அந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் எல்லாமே இருக்கும் இல்லையா. அப்போது அந்த வலி, உடலில் ஏற்படும் வலி என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மை குணப்படுத்துவதற்காக அங்கே நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் உறுதியாக நம்புனீங்கன்னா மிக விரைவில் அதுலேருந்து ஓவர் கம் ஆகி வந்துடலாம். வாழ்க வளமுடன். பெயின்ஸ் எல்லாம் குறையணும், வலியெல்லாம் குறையணும் அப்படின்னா தானாகவே குறையும், உங்கள் கர்மாஸ் அதில் கொஞ்சம் குறையுதுன்னு நீங்கள் நம்பி விடுங்க. சரிங்களா, இறைவன் நம்ம பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கிறோம், அங்கங்கே கொஞ்சம் வலி வந்தால் என்ன, சரியாக போயிடும், தைரியமாக இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்ட இன்னொரு கேள்வி பார்த்துவிட்டு சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாம். எனக்கு குண்டலினி சக்தி அடிக்கடி த்ரோட்டில் போய் பிளாக் ஆகுது, அதனால லாங் ப்ரீத் பண்ண முடியல, பெயின் வருது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, த்ரோட் சக்கரால, ஆகாய சக்கரால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆகுது அப்படிங்கிறீங்க, அது குண்டலினி சக்தி தான் வந்து பிளாக் ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆச்சுங்களா, ஏன்னா நீங்கள் த்ரோட் சக்கரா இல்லை கீழ்நிலை சக்கரங்களில் ரொம்ப நேரம் தவத்தில் இருக்க வேண்டிய தேவை கிடையாது, புரிஞ்சுதுங்களா. இந்த கீழ்நிலையில் இருக்கும் இந்த உலக விஷயங்களுக்குள்ளாக உழன்று கொண்டிருக்கும் இந்த பஞ்சபூத சக்கரங்களுக்குள்ளாக தவம் செய்யலாம், அதிலேயே ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற தேவை இல்லை. இதிலிருந்து சீர் செய்வதற்கு ரெண்டு உபாயம் இருக்குது. ஒன்று, வேகம் தனித்தல் தவம் செய்யலாம், நம்ம பயிற்சிகள் இருக்குது. அடுத்தது வந்து ஆகுனா சக்கரத்தில் தவம் ஆற்றலாம். அது என்ன பண்ணுன்னா, இந்த உடலில் இருக்கும் அனைத்து சக்கரங்களையுமே பியூரிஃபை பண்ணி உடலை வந்து புத்துணர்ச்சியாக ரத்தத்தை சுத்தமாக்கி வலிமைப்படுத்தும். ஆச்சுங்களா, இந்த இரண்டு சக்கரங்களில் நீங்கள் எதில் தவம் ஆற்றுனீங்கன்னாலும்
இந்த உடலில் இருக்கும் அனைத்து சக்கரங்களின் பிளாக்ஸும் சரியாயிரும். அதே சமயத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் இனி நம்முடைய மீட்டிங்க்கு வரப்போகிறீங்க இல்லையா, பிரம்மச்சரிய மீட்டிங்க்கு வரப்போகிறோம், தீட்சை கொடுக்க போகிறோம், ஒருவேளை உங்களுக்கு மேலை துவாரங்கள் ஆக்டிவேஷன் ஆகலைன்னா அங்கே ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆகவே பெரிதாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, த்ரோட் சக்கராவில் கவனம் இருந்தாலும் அதை வேகம் தனித்தலில் வைத்து சீர் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். கருணை கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது, முடிஞ்சால் அதில் வச்சு கொஞ்சம் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, த்ரோட்டை வந்து அது கொஞ்சம் பிடிச்சி அதில் இருக்கும் சில குறைபாடுகளை சீர் செய்யும், சரிங்களா, கருணை கிழங்கு அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, சித்தர் பாடல்களை பார்த்துக்கொள்ளலாம். இலை நல ஆயினும் எட்டி பழுத்தால் குலைநல ஆம் கனி உண்டு உணல் ஆகா, முளைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீரே. பாருங்க, எட்டி பழம் சாப்பிட்லாம், செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதை நம்ம எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, பழுக்கவே போகிறது கிடையாது. அதே மாதிரி இலைநல ஆயினும் எட்டி பழுத்தால் குலைநலவாம் கனி கொண்டு உணல் ஆகா, ஆச்சுங்களா, எட்டி பழம் பழுத்துச்சுன்னா அதை சாப்பிட்டு டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி முளைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல், அதே மாதிரி இன்பம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற தன்னுடைய உடல் அங்கங்களை கொண்டு நம்மை மயக்குற செய்யும் பெண்கள் மேலே விலகுறும் நெஞ்சை வெய்து கொள்ளிறேன். ஆச்சுங்களா, எட்டிக்காய் எந்த காலத்துலேயும் பழுக்காது, ரொம்ப வெயிட் பண்ணால் வெடிச்சு வேணால் போகு. அதே மாதிரி தான் மாதர் அழகை நினைச்சு மயங்கி பின்னாடி போயிட்டு இருக்கிற சகோதரர்களை அதிலிருந்து விலகி வாங்க, விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீரே அப்படிங்கிறார் திருமூலரே. வாழ்க வளமுடன். மறுக்கா படிக்கிற பாருங்க, எவ்வளோ அழகா எளிமையா, இதுக்கு விளக்கம் கொடுக்கவே வேண்டியதில்லை, அப்படியே வரியிலேயே விளக்கமாக கொடுத்துட்டாரு, பார்க்கலாம். இலைநலவாயினும் எட்டி பழுத்தால் குலைநலவாம் கனி கொண்டு உணல் ஆகா, முளைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீரே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலுங்க, இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதி நாதன் வணங்கி நின்றாருக்கே வழித்துணை ஆம். வாழ்க வளமுடன். இது பாருங்க, எல்லா இடத்திலும் எல்லாமாகவும் எப்போதும் எங்கும் கூடவே இருப்பவன் அந்த இறைவன் தான். அதைய எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, இணங்கி நின்றான் ஆச்சுங்களா, எங்கும் தான் ஆகி நின்றானும் ஆச்சுங்களா, இணங்கி எல்லா பக்கம் இறைவன் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இறைவன் எங்குமே தானாகவே தான் ஆகி நிற்கிறான் ஆச்சுங்களா, எங்கும் தான் ஆகி நின்ற அந்த இறைவன் பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும் ஆச்சுங்களா, இணங்கி நிற்கிறவனுக்கு எல்லாமே தானாக நிற்கிற அதே இறைவன் பிணங்கி நிற்கிறாங்கன்னு வைங்க, பிணங்கி நிற்கிறோன்னா பின்முன் ஆகி நின்றானும், நல்லா யோசிங்க, எல்லாம் இறைவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்கும்போது அங்கே இறைவனே தான் இருக்கான். அப்படி இல்லாமல் இந்த கோபம் கவலை துக்கம் துயரம்ட்டு பிணங்கி போய் நிற்கிறாங்கன்னு வைங்க, அந்த பிணக்கமாவதற்கு முன்பாக இருக்கும் அந்த அமைதியிலும் இறைவன் இருக்கிறான். அந்த பிணக்கத்தின் உச்சத்திலும் பின் முன் உச்சம், இந்த கோபம் வருது உச்ச கோபத்துக்கு போய் ஸ்டன் ஆகிடுது இல்லைங்களா, பின் முன் ஆகி நின்றானும் அந்த உச்சத்தில் நிற்கிறதும் அந்த இறைவனே அமைதி நிலையில் இருக்கிறான். உணங்கி நின்றான் அமராபதிநாதன் ஆச்சுங்களா, உணர்ந்து தனக்குள்ளாகி நிற்கிறவனும் அந்த இறைவன், நமக்குள்ளாக இருக்கிறவன் அந்த இறைவன் தான். அது யாருங்க, அமராபதிநாதன். அமரம்னா என்ன, மரணமற்ற நிலையில நம்மை நிறுத்தும் அளவிற்கு தனக்குள்ளாக சென்று இருப்பவர்களுக்கு துணை நிற்கிறவனும் அந்த நாதன் தான். வணங்கி நின்றாருக்கே வழித்துணையாமே ஆச்சுங்களா, இறைவன் எல்லா இடத்திலும் எல்லார் கூடவும் எப்போதும் இருந்தாலுமே யார் வணங்கி வணங்கி தனக்குள் நிலைத்து உறுதியோடு போறவங்களுக்கு இறைவன் வழித்துணையாக கூடவே வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆச்சுங்களா. இறைவனாக இருக்கும் நம் உயிரை, நம் உயிராற்றலை ஐம்புலன்கள் வழியாகவும் மனதின் வழியாகவும் விந்து சக்தி வழியாகவும் வெளியேற்றும் ஆசையை அறவே விட்டு இறைவன் தான் எல்லாமே நிற்கிறான். அவனை வணங்கி போகும்போது அவன் தான் வழி துணையாக எல்லா நேரங்களிலும் உடன் வந்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு அப்பளோ அழகா தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் திரும்பவும் படிக்கிறேங்க, இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றாருக்கே வழித்துணை யாமை. வாழ்க வளமுடன். இன்று 4வது நாள் பிரம்மச்சரியத்தில்
மிக வலிமையோடு டெய்லி ரொட்டீன்ஸை வலிமையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அன்பான சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் 5வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம்.